வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அதில் லெசன் 7 குப்தாஸ் பற்றி பார்க்க போகிறோம். குப்தர்கள் லெசன் ஃபுல்லாக பார்க்கல, ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், யாருடைய காலம் பொற்காலம் என்று கருதப்படுகிறது? யாருடைய காலம் அப்படின்னா குப்தர்களுடைய காலம் தான் பொற்காலம் என்று கருதப்படுகிறது. அடுத்தது, அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமநந்தக்காரின் நூல் எது? அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமநந்தக்காருடைய நூல் எது அப்படின்னா நீதிசாரம். நீதிசாரம் என்ற தர்மசாஸ்திரம்தான் காமநந்தருடையது. இதுதான் அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ளது. ஸோ பார்த்துக்கோங்க, காமநந்தக்கார் அவருடையது நீதிசாரம். அடுத்தது தேர்ட் க்வெஸ்சின், தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம் இந்த நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா விசாகதத்தர். இதுதான் தேர்ட் க்வெஸ்சின், தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம் இந்த நூல்களை எழுதியவர் விசாகதத்தர். இதுவே தேர்ட் க்வெஸ்சனை இப்படியும் கேட்கலாம், குப்தருடைய எழுச்சி குறித்த விவரங்களை அளிக்கும் விசாகதத்தருடைய நூல்கள் யாவை அப்படின்னா தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம். தேர்ட் க்வெஸ்சன் இந்த மாதிரி ரெண்டாக கேட்கலாம். அடுத்த ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம், இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி வந்து ஃபாகியான். அதே ஃபோர்த் க்வெஸ்சனை இப்படியும் கேட்கலாம், ஃபாகியன் என்ற சீன பயணி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார் ஃபாகியான் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சனை இந்த மாதிரி டூ வேஸில் கேட்கலாம். அடுத்த ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம், ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கும் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை குறிக்கும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு அப்படின்னா மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு தான் முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை குறிக்கும் கல்வெட்டு. அடுத்த சிக்ஸ்த் க்வெஸ்சன் எப்படின்னா, மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? இப்படி கேட்டால் முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை தான் மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு குறிக்கிறது. அடுத்தது எயித்து க்வெஸ்சன், சாரி செவன்த் க்வெஸ்சன் எப்படி வரலாம் அப்படின்னா, சமுத்திரகுப்தரின் ஆட்சி ஆளுமை சாதனைகளை குறிக்கும் கல்வெட்டு. சமுத்திரகுப்தருடைய ஆட்சி ஆளுமை சாதனைகளை குறிக்கிற கல்வெட்டு வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்தது எயித்து க்வெஸ்சன் எப்படி வரலாம் அப்படின்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் முதலாம் சமுத்திரகுப்தருடைய சாதனைகளை பற்றி கூறுகிறது குறிக்கிறது. அடுத்தது நைன்த் க்வெஸ்சன், அலகாபாத் தூண் கல்வெட்டில் முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை புரித்தவர் யார் அப்படின்னா அரிசேனர். இதுதான் நைன்த் க்வெஸ்சன், அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை புரித்தவர் அரிசேனர். அடுத்தது டென்த் க்வெஸ்சன் எப்படி வரலாம் அப்படின்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் சாதனைகள் டேஷ் வரிகளில் டேஷ் வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தர் எழுதியிருக்காரு. எத்தனை வரிகளில் இருக்குன்னா 33 வரிகளில் என்ன வரி வடிவத்தில் இருக்குன்னா நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் இது எழுதப்பட்டிருக்கு. இதுதான் டென்த்து க்வெஸ்சன். இப்போ லெவன்த்து க்வெஸ்சன் பார்த்தோன்னா, லெவன்த் க்வெஸ்சன், குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் யார்? குப்த வம்சத்தோடைய மூன்றாவது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர். அடுத்தது டுவெல்த் க்வெஸ்சன் எப்படி வரலாம் அப்படின்னா, குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தவர் யார்? குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். ஸோ அடுத்தது இந்த டுவெல்த்துலேயே இது இன்னும் இதை எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, குப்த வம்சத்தோடைய மூன்றாவது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற டேஷ் இளவரசியை மணந்தார் அப்படின்னா லிச்சாவி. லிச்சாவி அப்படின்றது என்ன அப்படின்னா வடக்கு பீகாரில் இருந்த ஒரு பழமையான கணசங்கம் தான் லிச்சாவி.
ஓகே, 12th கொஷின் டூ வேஸில் கேட்டிருக்கேன். குமாரதேவி வந்து லிச்சாவி இளவரசி, அவர் அவங்கள மணந்தவங்க வந்து முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து 13th கொஷின் பார்த்தோன்னா, மதுராலிருந்து கலிங்கம் வழியாக தெற்கே பல்லவர்களுடைய தலைநகரமான காஞ்சி வரை வெற்றிகரமான பல படையெடுப்புகளை நடத்தியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து மதுராலிருந்து கலிங்கம் வழியாக தெற்கே பல்லவர்களுடைய தலைநகரமான காஞ்சிபுரம் வரைக்கும் பல வெற்றி படையெடுப்புகளை நடத்தியவர் சமுத்திரகுப்தர். அடுத்தது 13th கொஷின் பார்த்துட்டோம். 14th கொஷின் வந்து 14th கொஷின் குப்த வம்சத்தின் முதல் அரசர். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அரசர் இருக்குது, பேரரசர் இருக்குது. ஸோ இதில் நம்ம குப்த வம்சத்துடைய முதல் அரசர் யாருன்னு பார்க்குறோம், ஸ்ரீகுப்தர். இவருடைய காலம் வந்து பொது ஆண்டு 240லேருந்து 280. 14th கொஷின், குப்த வம்சத்துடைய முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். அடுத்தது 15th கொஷின், கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர் இவருடைய காலம் 240லேருந்து 280. அடுத்தது கடோத்கஜர், இவருடைய ஸ்ரீகுப்தருடைய மகன் தான் கடோத்கஜர். இவருடைய காலம் அப்படியே தொடர்ச்சியாக 280லேருந்து 315. இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து கல்வெட்டில் எப்படி குறிப்பிடப்படுறாங்க அப்படின்னா மகாராஜா. கல்வெட்டில் வந்து ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் ஆகிய ரெண்டு பேருமே மகாராஜா அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. அடுத்தது 16th கொஷின் எப்படி வரலாம் அப்படின்னா, குப்த பேரரசருடைய முதல் பேரரசர், குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் பேரரசர், குப்த வம்சத்தோடைய முதல் பேரரசர். இவர் சந்திரகுப்தர் யார் அப்படின்னா கடோத்கஜருடைய மகன் தான் சந்திரகுப்தர். இவருடைய காலம் வந்து 319 ஸோ இவர் தான் வந்து முதல் பேரரசர். அடுத்தது 17th கொஷின் பார்க்கலாம். 17th கொஷின் இங்கே இருக்கு, சந்திரகுப்தர் டாஷ் என்ற பட்டத்தை ஏற்றார். சந்திரகுப்தர் வந்து இவருடைய அப்பா தாத்தாவுக்கெல்லாம் மகாராஜா அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எந்த கொஷினில் பார்த்தோம் மகாராஜா அப்படின்னு? 15th கொஷினில் பார்த்தோம் மகாராஜா அப்படின்னு. ஸோ அந்த மகாராஜா கூட அதிராஜா சேர்ந்துடும் இவருக்கு. சந்திரகுப்தர் வந்து மகாராஜா அதிராஜா அப்படின்ற பட்டத்தை ஏற்றார். அடுத்தது 18th கொஷின் பார்க்கலாம். 18th கொஷின் என்ன அப்படின்னா, கங்கை சமவெளியோட மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றவர் யார் அப்படின்னா, கங்கை சமவெளியோட மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றவர் சமுத்திரகுப்தர். இவர் தான் வந்து 9 அரசர்களை வந்து அவருடைய படைபலத்தால் வென்றவர் சமுத்திரகுப்தர். இவருடைய அடுத்த கொஷினில் பார்க்கலாம். 19th கொஷின் அடுத்தது, சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் டேஷ் ஆண்டுகள் நீடித்தன. சமுத்திரகுப்தர் எத்தனை ஆண்டுகள் அவருடைய ஆட்சி காலம் நீடித்ததுன்னா 40 ஆண்டுகள் வந்து அவருடைய ஆட்சி காலம் நீடித்தது. அவர் எப்போ தொடங்குவார்னா ஆட்சியை வந்து பொதுவாண்டு 335லேருந்து 375 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் நீடித்தது. 40 ஆண்டுகள் சமுத்திரகுப்தருடைய ஆட்சி நீடித்தது. 20th கொஷின் எப்படின்னா, இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர். இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் சமுத்திரகுப்தர். ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதே வந்து 20th கொஷின் இப்படி கூட கேட்கலாம், இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய சமுத்திரகுப்தர் டாஷ் யாகம் நடத்தினார். சமுத்திரகுப்தர் வந்து அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். இதுதான் 20th கொஷின். அடுத்தது 21th கொஷின் பார்க்கலாம். 21st கவிதை இசை பிரியரான சமுத்திரகுப்தருக்கு டாஷ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கவிதை பிரியரான இவருக்கு வந்து என்ன பட்டம் வழங்கப்பட்டதுன்னா கவிராஜா அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. அடுத்தது 22nd 22nd கொஷின், குப்தர் நாணயங்களில்
டேஷ் வீணை வாசிப்பது போன்று சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. குப்தருடைய நாணயங்களில் யார் வந்து வீணை வாசிப்பது போன்று சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிக்கிறது மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 23வது க்வெஸ்சன், பொது ஆண்டு 375 முதல் 415 வரை 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர் டேஷ். 375லேருந்து 415 வரைக்கும் 40 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ சமுத்திரகுப்தரும் 40 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. சமுத்திரகுப்தர் 40 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. சந்திரகுப்தரும் 40 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்தது 24வது க்வெஸ்சன், விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர். விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் தான் விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 25th க்வெஸ்சன் பார்த்தோன்னா, மேற்கு மாளவம் குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் வென்றவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் மாளவம் குஜராத் இந்த பகுதிகளை வந்து 400 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து வென்றிடுவார். அடுத்து 26th க்வெஸ்சனு, விக்ரமன் விக்ரமாதித்யன் தேவகுப்தன் தேவராஜன் சாகரி ஆகிய பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார். இந்த பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யன் ஏற்கனவே பார்த்தோம், விக்ரமாதித்யன் அழைக்கப்பட்டவர் சந்திரகுப்தர். அதே மாதிரி விக்ரம் அதே இதிலே வரும் பாருங்கள், விக்ரமன் சிம்ஹ விக்ரமன் விக்ரமாதித்யன், இது மூணும் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து தேவகுப்தனும் தேவராஜனும் ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிமிலராக இருக்கும். சாகரி இந்த பெயர்களால் அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்தது 27வது க்வெஸ்சன் வந்து, கலை இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் டேஷ் அவையில் இருந்தன. யாரோட அவையில் இந்த 9 நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 அறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் தான் இந்த 9 அறிஞர்களும் இருந்தாங்க. அந்த இவர்களில் வந்து சிலர் யார் யார் அப்படின்னா, சமஸ்கிருத கவிஞர் வந்து காளிதாசர், சமஸ்கிருத புலவர் வந்து அரிசேனர், அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர், மருத்துவர் வந்து தன்வந்திரி, இவங்க எல்லாமே அதில் அடங்குவர். 9 இவங்களும். அடுத்தது 29வது க்வெஸ்சனு, குப்த பேரரசின் வளம் குறித்து பதிவு செய்துள்ள சீன பயணி யார் அப்படின்னா, இது 29th க்வெஸ்சன், குப்த பேரரசின் வளம் குறித்து பதிவு செய்துள்ள சீன பயணி ஃபாகியான். இவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர். அடுத்த க்வெஸ்சனு 30th க்வெஸ்சனு, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இன்னும் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 30 க்வெஸ்சன்ஸும் தரவாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 31லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.